வெல்கம் டு தாமரை ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபினா, சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. அதை கழுவிட்டு தோல் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நல்லா சன்னமாக துருவி எடுத்ததுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் தேவைக்கேற்றளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றளவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதோட தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டியதில்லைங்க. உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரமே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு மாவு கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சூடான எண்ணெயில் இதை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நமக்கு நல்ல மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு பக்கோடா ரெடிங்க. சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது நமக்கு ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றதா இருக்கும். இப்போ இதை ரெண்டு பக்கமும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாத்தையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதோட எண்ணெயில் போட்டு பொறிச்சு சேர்த்துடலாங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பக்கோடா நமக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.